இங்கிலாந்து அமெரிக்காவை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவிலையும் கால் பதிச்சிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. ஆமாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆஸ்திரேலியாவில் தங்களோட பயிற்சி மையத்தை தொடங்கியிருக்காங்க. எதற்காக இந்த பயிற்சி மையத்தை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தலை சிறந்த இளம் கிரிக்கெட் வீரர்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு அங்கே பயிற்சி கொடுப்பதன் மூலமாக அடுத்ததாக ஐபிஎல் போன்ற போட்டிகளுக்கு தங்களுக்கு தேவையான வீரர்களை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த பயிற்சி மையம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத தான் காரணமாக சொல்கிறாங்க. இதே காரணங்களுக்காக தான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிலாந்துலேயும் அமெரிக்காவிலையும் அவங்க வந்து பயிற்சி மையங்களை தொடங்கினாங்க. இதை தவிர்த்து பார்க்கும்போது இங்க இந்தியால இருந்து ஐபிஎலுக்கு தேர்வு செய்யப்படுற வீரர்களை சர்வதேச தரத்துல அவங்களுக்கு பயிற்சி தரணும் அப்படின்னா, இந்த மாதிரி வெளிநாடுகள்ல பயிற்சி மையம் இருந்தா இன்னும் சுலபமா இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் இந்த பயிற்சி மையத்தை ஆஸ்திரேலியால சிஎஸ்கே அணி தொடங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பயிற்சி மையம் மூலமா நிறைய யங்ஸ்டரை வந்து கிரிக்கெட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு காரணமா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு ஐபிஎல்ல சிஎஸ்கே அணி கோலோச்சறதுக்கு இந்த பயிற்சி மையங்கள் உதவிகரமா இருக்கும் அப்படிங்கறதும் அவங்களோட நம்பிக்கை பார்க்கப்படுது. இதை தவிர்த்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சர்வதேச பயிற்சி மையம் அமைச்சு இந்தியன் பிளேயர்ஸ்க்கு பயிற்சி தரதோ இல்ல வந்து மற்ற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பயிற்சி தரதோ கண்டிப்பா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்கும். எல்லா நாட்டு கிரிக்கெட் வாரியங்களுக்குமே இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பா அமையும் தங்களுக்கு தேவையான பிளேயர்ஸை சூஸ் பண்றதுக்கு அப்படிங்கறதும் ஒரு மிகப்பெரிய காரணமா பார்க்கப்படுது.